வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெலைக்கான் அமைக்க கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், ஒரு லைக் போட்டு விடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. நிகழ்ச்சி போகலாமா. இன்றைய தலைப்பு, கண்ணாடி அணியும் ஜாதகர் யார். கண்ணாடி அணியும் ஜாதகர் யார். சார், ஜாதகம் இதெல்லாம் இருக்கான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக இருக்குது. இப்போ சின்ன எபிசோடு தான், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கண்ணாடி சில பேர் வந்து ஆறு சின்ன பிள்ளையை போட்டுருவாங்க, இப்போ நாள் கழித்து போடுவாங்க, சில வெள்ளெடுத்துக்காக போடுவாங்க, இல்லை தூரப்பார்வை கிட்ட பார பல காரணத்துக்காக போடுவாங்க. அது கண் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக போடத்தான் வேணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்கத்தான் வேணும். உணவுலையும் மருத்துவ சம்மந்தி சொன்னவங்க கூட தாராளமாக கேட்டுங்க, மருத்துவ ஆலோசனை கேட்டுக்கிட்டுங்க. ஆனால் ஜாத ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் அதாவது சூரிய பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்தால், பேப்பர் பண்ணதை குறிச்சுக்கோங்க, ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கட்டும், பரவாயில்ல, கட்டம் எந்த கட்டத்தில் இருக்கட்டும், சூரிய பகவானும் ராகுவும் சேர்ந்திருந்தால் கண் கண்ணாடி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, கண் கண் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கிறாங்க. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சம்மந்தப்பட்டது, சூரியன் ஒளி இல்லையா சம்மந்தப்பட்டது. சிம்மராசிக்காரரும் வாய்ப்பு வரலாம்ங்கிறாங்க. ஹீட்டு சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா மேஷம் விருச்சிக ராசிக்காரர்ல கூட வாய்ப்பு வரலாம், கண்ணாடி போகிற வாய்ப்பு வரலாம்ங்கிறாங்க. இந்த ராகு சூரியன் சேர்ந்துருக்கும் போது அப்பாட்ட சில பேர் டேம் சரியில்லாமல் இருக்கும், சில பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை அப்பா வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருப்பாங்க, கொஞ்சம் மனசாவ் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சொல்ல போனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் 25க்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பணக்காரர் ஆயிடுவாங்க, கண்டிப்பாக ஆயிடுவாங்க. ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் ராகு இருந்தால் அது வரைக்கும் கண் ஆப்ரேஷன் பேர் தவிர்க்க முடியாமல் சொல்லி திடீர்னு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வரலாம். அது ஜாதகத்தை பார்த்து தவிர்த்துக்கலாம், இல்லை தள்ளி போட்டுக்கலாம், பரிகாரங்கள் சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது, மற்ற கட்டங்களை பார்த்து மற்ற கிரகங்களை பார்த்து. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் வந்து சரியாக இருக்காதுங்கிறாங்க. சூரியன் ராகு சேர்ந்திருந்தால் ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு டவுட் இருந்தால் தாராளம் எனக்கு கேட்கலாம். சந்திக்கிற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரி இறங்கணா மடப்புற விளக்கில் ஆர்ச்சி கேத்தாப்பில் வந்து பார்க்கலாம். சப்போஸ் வர முடியாட்டி ஜாத்த வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். செல் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, 94431 65504 கூப்பிட்டு பேசுங்க. வெப்சைட் கூட இருக்கு பாருங்கள், www.karukarupaiya.com கூட பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.